தமிழ் முதுநிலை அன்னோன் ஸ்பீன் நம்பர் 32 கெட் ரெடி ஸ்டார்ட். சட்டப்பேரவையில் சமுதாய வளர்ச்சி குறித்த மானிய கோரிக்கையின் மீது ஓர் உறுப்பினர் பேசியதாவது, மாண்புமிகு தலைவர் அவர்களே, இந்த மானிய கோரிக்கையின் மீது என்னுடைய சில கருத்துக்களை கூற விரும்புகிறேன். இந்த அரசு சமுதாய வளர்ச்சி பிரிவின் கீழ் தன்னிறைவு திட்டத்தை துவக்கி அதை படிப்படியாக பல்வேறு ஒன்றியங்களுக்கும் விரிவுபடுத்தி நல்ல பணிகளை செய்ய முயற்சி செய்வதை நான் வரவேற்கிறேன். குடிநீர் பிரச்சனையை பொறுத்தவரையில் இன்று குடிநீர் அளிப்பதற்காக தன்னிறைவு திட்டத்தின் கீழ் நிதி ஒதுக்கி பணிகள் செய்யப்பட்டு இருந்தாலும் இன்னமும் பல கிராமங்களில் குடிநீர் வசதி இல்லாமல் இருக்கிறது. இதனால் கிராம மக்கள் அவதிக்கு உள்ளாகி இருக்கிறார்கள் என்பதை அரசு உணர்ந்திருக்கும் என்று கருதுகிறேன். குறிப்பாக வளம் குறைந்த பகுதியிலே வானம் பார்த்த பூமியில் குடிநீர் தட்டுப்பாடு கிராமப்புறங்களிலே அதிகமாக இருக்கிறது. இதை கருத்தில் கொண்டு குடிநீர் பிரச்சனையை தீர்க்க அரசு உரிய நடவடிக்கைகள் எடுக்க வேண்டுமென்று கேட்டுக்கொள்கிறேன். தன்னிறைவு திட்டப் பணிகளில் ஒரு குறை சொல்லப்படுகிறது. இலக்கை அடைய வேண்டும் என்பதற்காக மிக வேகமாக பணிகளை செய்ய வேண்டுமென்று அதிகாரிகள் தூண்டப்படுகிறார்கள். அதன் காரணமாக நடைமுறை குறைபாடுகள் ஏற்படுகின்றன. குறிப்பிட்ட தேதியில் முடித்தாக வேண்டுமென்ற கட்டாயத்தில் சில தவறுகள் தவிர்க்க முடியாதாகி விடுகின்றன. இதை அரசின் கவனத்திற்கு கொண்டு வந்து அந்தந்த வேலைகளுக்கு தேவையான அளவிற்கு நேரம் ஒதுக்க வேண்டுமென்று தெரிவித்து கொள்கிறேன். இத்திட்டத்தில் கிராம சாலை பணிகளில் ஈடுபட்டுள்ள துணை கோட்ட பணியாளர்களுக்கு ஜீப் வசதி இல்லை. அதனால் சாலைகளை பராமரிக்கும் பணிகளையும் மேற்பார்வையிடும் பணிகளையும் செய்ய முடியாமல் இருக்கிறது. துணை கோட்ட பொறியாளர்கள் தினந்தோறும் சாலைகளை பார்த்து பராமரிக்க வேண்டியிருக்கிறது. எனவே அவர்களுக்கு ஜீப் அளிக்க வேண்டியது அவசியமென்று தெரிவித்து கொள்கிறேன். எனக்கு இன்னொரு சந்தேகம் இருக்கிறது. குறிப்பிட்ட ஆண்டுக்குள் தன்னிறைவு திட்டம் முடிவடைந்து விடுகிறது. அதற்கு பிறகு சாலை பணிகளை யார் பராமரிப்பது என்பது குறித்து எந்த முடிவும் எடுக்கப்படவில்லை என்று தெரிகிறது. தன்னிறைவு திட்டம் கட்டம் கட்டமாக நடக்கிறது. அது முடிந்த பிறகு தொடர் பணிகள் நடக்க வேண்டும். அப்போது சாலை பராமரிப்பை நெடுஞ்சாலை துறை ஏற்குமா அல்லது ஊராட்சி ஒன்றியம் ஏற்குமா என்பது குறித்து அரசு விரைவாக முடிவெடுத்தால் நல்லது. அடுத்து வேலைவாய்ப்பு உறுதி திட்டத்தின் கீழ் பதிவு செய்து இருந்தாலும் வேலைக்கு வருவதில்லை என்று சொல்லப்படுகிறது. ஏனெனில் அவர்கள் உடல் உழைப்பு பணிகளுக்கு மாறாக எழுத்து பணிகளையே விரும்புகிறார்கள் என்று சொல்லப்படுகிறது. இது கவலை தரும் செய்தி. கிராமப்புறங்களிலே உழைப்பின் மீது நம்பிக்கை குறைந்தால் இந்த நாட்டின் எதிர்காலம் என்னவாகும் என்று அரசு யோசித்து பார்த்து அந்த அடிப்படை குறைபாட்டை களைய என்ன நடவடிக்கை
எடுக்க வேண்டும் என்பதை ஆராய வேண்டுமென்று கேட்டுக்கொள்கிறேன். திருநெல்வேலி சிவன் கோயில் தெருவைச் சேர்ந்த திரு ரவிச்சந்திரன் திருநெல்வேலி ரயில் நிலைய சந்திப்பு சாலையில் உள்ள பத்மா நிறுவன உரிமையாளருக்கு எழுதிய கடிதம். அன்புடையீர், வணக்கம். எங்களுக்கு சொந்தமான மேற்படி இடத்தில் தாங்கள் கடந்த 3 ஆண்டுகளாக வாடகைக்கு கடை நடத்தி வருகிறீர்கள். தற்போது எனது குடும்ப சூழ்நிலை காரணமாக அவசரமாக பணம் தேவைப்படுவதால் மேற்படி இடத்தில் தாங்கள் தொடர்ந்து தொழில் செய்ய மேலும் 5 ஆண்டுகளுக்கு வாடகையின்றி தாங்கள் வியாபாரம் செய்து கொள்ள சம்மதித்து அதற்கு பதிலாக வட்டியில்லா கடனாக தங்களிடமிருந்து ₹2,00,000 பெற்றுக்கொள்ள நாங்கள் சம்மதம் தெரிவிக்கின்றோம். இது சம்பந்தமாக ஒப்பந்த பத்திரம் தயார் செய்ய எங்களது வழக்கறிஞர் திரு சத்திவேல் அவர்களை கேட்டுக்கொண்டுள்ளோம். அவர்களிடமிருந்து ஒப்பந்த பத்திர நகல் கிடைக்க பெற்றவுடன் தங்களது ஒப்புதலுக்கு அனுப்பி வைக்கிறோம். எங்களது கட்டிடத்தை தாங்கள் இனிவரும் காலங்களிலும் நல்ல முறையில் பராமரித்து வருமாறும் எங்களிடம் ஒப்படைக்கும் சமயம் ஏற்கனவே நாம் ஒப்புக்கொண்ட நிலையில் கட்டிடத்தை ஒப்படைக்குமாறும் கேட்டுக்கொள்கிறோம். தங்கள் நம்பிக்கையுள்ள